அதான் அரசியலே. ஒரே ஒரு முரளா ஒரு கருத்து சொன்னார், அதுக்காக தான் சொல்றேன். பாராளுமன்ற தேர்தல் நஷ்டம் பாஜகவுக்கு என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் சென்றார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 30,000 சேர்த்து இந்த ஆட்சியை ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னா நம்ம சட்டமன்ற தேர்தல் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் அவர் போனாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு முக்கியம் இல்லாத உனக்கு தான் முக்கியமா இருக்க தேர்தலுங்கிறது அங்க அடிபட்டு போகுது. இந்திரா காந்தி சொன்ன மாதிரி, ராஜீவ் காந்தி சொன்ன மாதிரி 50-50 பார்லிமெண்ட் நிறுத்திக்குவோம், சட்டமன்றத்துல நாங்க கொடுக்கறத வாங்கிக்கன்னு சொல்ல போயிருக்கலாம். ஷபீர், 6 அம்ச கோரிக்கை அல்லது நிபந்தனை அல்லது வேண்டுகோள் அம்சங்களோட போயிருக்காருன்னு திரு தமிழ்மணி சொல்றாரு. இந்த 6 அம்ச நிபந்தனைகளை அவர் விதிப்பாரா, இவர் கேட்கிறாரா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு முன்பு இப்ப அமித்ஷா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றது தெரியும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை, உளவுத்துறை அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுப்பாரு. இவர் என்ன கோரிக்கையோட டெல்லிக்கு வராரு அப்படின்றதும் அவருக்கு முன்கூட்டியே அந்த தகவல்கள் எல்லாம் வந்து அவருக்கு போயிருக்கும். அந்த அடிப்படையில அந்த பேச்சுவார்த்தை என்பது இருக்கும். இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்ன பாக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன கன்வே பண்ண விரும்புறாரு அப்படின்னா, கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் நாங்க டெல்லியோட பேசிக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைமைக்கு இதுல எந்த விதமான ஒரு ரோலும் இல்லை அப்படின்றத அதிமுகவுடைய ஸ்டாண்டு. இதுதான் வந்து பல காலமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த சில காலங்களாக அமித்ஷா தான் எல்லாத்தையும் டீல் பண்றாரு. நாம வந்து அவர்கிட்ட பேசும்போது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே அவர் பதிவு பண்றாரு. இந்த சந்திப்பின் மூலமாகவும் அந்த மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணணும்னு விரும்புறாரு. இன்னொரு விஷயம், இந்த கூட்டத்துல அண்ணாமலை வந்து டெல்லியில இருக்காரு இல்ல அப்படின்றதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பாக்கல. ஏன்னா ஒரு மாநில தலைவராக அவரை கூப்பிட்டுருக்கலாம், இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா இருங்கன்னு தனியா ஒரு மீட்டிங் போட்டு அவருக்கு தகவல் சொல்லலாம். இப்போ அண்ணாமலை அங்க போறாரு அப்படின்றதுனால அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பார்வை என்பது நான் கொஞ்சம் ஃபார்ஃபெஸ்டா பாக்குறேன். இப்ப நீங்க ஒரு 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 மூணு உதாரணங்களை நான் காமிக்கிறேன். அமித்ஷா கர்நாடகா வந்திருந்தாரு, அண்ணாமலை வந்து கர்நாடகால ஒரு துணை பொறுப்பாளர். அமித்ஷா கர்நாடகா வரும்போது அவர் தென்காசியில கூட்டம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா பொறுப்பாளர்களுக்கு அமித்ஷா அங்க இருக்கும்போது முக்கியத்துவம் இல்லையா? அதே போல முருகன், யூனியன் மினிஸ்டர் முருகனுடைய வீட்டுல தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி நடந்துச்சு, எல்லா தலைவர்களும் இருந்தாங்க, எல்லா கவர்னர்களும் இருந்தார்கள், அண்ணாமலை மட்டும் அங்க இல்லையே. அப்போ பிரதமரும் அங்க போய் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அப்ப மாநில தலைவர் எங்கன்னு முருகனை பார்த்து அவங்க கேட்கலையா? முருகன் இந்த மீட்டிங்ல இருந்தாருன்னா அப்ப முருகனுக்கு அதிக மதிப்பீடு கொடுக்கப்படுகிறது அல்லது அதிகமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இல்ல அண்ணாமலையை தாண்டி முருகனை வந்து பாஜகவுடைய மேலிடம் வந்து விரும்புகிறதா அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம பேச முடியுமா? ஒரு கூட்டத்துல ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. பிரதமர் சென்னைக்கு வந்திருக்கும் போது அண்ணாமலை டெல்லியில இருந்தாரு, அதனால அண்ணாமலையே சொல்றாரு நான் இருக்கேன் இல்ல அப்படின்றதெல்லாம் பார்த்து என்ன மாத்தணும்னா நீங்க போய் டெல்லியில போய் மாத்துங்க அப்படின்றாரு. சோ அந்த அடிப்படையில பார்க்கும் போது அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றத நான் ஒரு பெரிய விஷயமா பாக்கல. மேபி கர்நாடகா தேர்தல் சம்பந்தமா அமித்ஷா வந்து ஒரு லேட் லைட் மீட்டிங்க வந்து டெல்லியில கூட்டி இருக்கலாம், அதனுடைய ஒரு அது சம்பந்தமா கூட அவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு முரண் இருக்கும் போது டெல்லியில அவரு அமித்ஷாவை பாக்குறது ஒரு சிக்னிபிகண்ட் மீட்டிங்கா இருக்குது. அப்ப அதே நாள்ல அண்ணாமலை அவர்களையும் டெல்லிக்கு வர வைக்கும் போது அது வர வைக்கப்படுறாரா வருகிறாரா அப்படிங்கறதெல்லாம் இவங்க டிஸ்பியூட் பண்ணா கூட அவர் டெல்லியில இருக்கிறார். அப்ப அது ஒரு சிக்னிபிகண்ட் ஒரு மூவ் தானே? அப்ப அங்க ஒரு கவனம் கூடுதலா வரக்கூடியதாக இருக்கு, அது நீங்க அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அண்ணாமலை கூட இருந்தாதான் நான் தமிழ்நாடு விஷயத்த பேசுவேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லுவாரா? அமித்ஷா அந்த மாதிரி பண்ணுவாரா? நீங்க யாருமே இல்லாத டைம்ல வந்து தலைவர்களை கூப்பிட்டு டெல்லியில பேசி இருக்காங்க. அது ஒரு செட்பேக் தானே. அண்ணாமலை தமிழ்நாடு மாநில தலைவர், இயல்பா நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல மாநில தலைவர் இல்லாம சந்திப்பு நடந்தா ஒன்னும் தெரியாது. முரண் இருக்கு, வெளிப்படையா விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அண்ணாமலை இல்லாமல் அவர் சந்திக்கிறார் அப்படின்னா அது என்னவாக பொருள் பொருள் கூடும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல? இல்ல, கூப்பிட்டு அட்வைஸ் கூட பண்ணலாமே அண்ணாமலைக்கு.
நீங்க ஏன் வந்து ஒரு பெரிய கட்சியோட நீங்க வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாம் யாருமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட அதை பார்க்கலாம் இல்லையா. சோ அண்ணாமலை இன்னைக்கு வந்து டெல்லிக்கு வரவேற்கப்பட்டார் அப்படின்றதும் வந்து ஒரு விஷயமாக பார்த்தா கூட, பட் அதுல வந்து அதிக அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது இல்ல. ஒரு விஷயம் ஒருவேளை அவர் வேற ஏதாவது விஷயங்களுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக கூட கூப்பிடலாம். அண்ணாமலை அண்ணாமலை அங்க இருப்பதும் இல்லாததும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பாக்குறது இல்ல. முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னன்னா, இபிஎஸ் டெல்லிக்கு போய் கர்நாடகா தேர்தல் சமயத்துல இவ்வளவு பிரச்சனைகளை வந்து பாஜக கர்நாடகா தேர்தலில் சந்திச்சுட்டு இருக்கும் போது இபிஎஸ்க்கு அமித்ஷா ஒரு ஆடியன்ஸை கொடுத்து ஒரு சில விஷயங்களை அவர் பேசுறாரு அல்லது கேட்கிறாரு அப்படின்னா, ஹி இஸ் ரெஸ்பாண்டிங் டு ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவை அவர் வந்து முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில பாஜக மேலிடம் இல்லை அப்படின்றத காமிக்குது. அதனாலதான் இந்த சந்திப்பு, இதுதான் இந்த சந்திப்புடைய ஒரு முக்கியமான அம்சமா நான் பாக்குறேன். ஏடிஎம்கேவை விடக்கூடாது, விடுவதுல அவசியம் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இன்னும் தேசிய தலைமை இருக்கு அப்படிங்கறதா தான் இந்த சந்திப்புக்கான அப்பாயின்மெண்ட் அவர் கொடுக்கிறார். அது நேரம் தேர்தல் நேரத்துல எப்பவுமே களத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லா தேர்தல் களங்கள்லயும் முழுமையா அதை தவிர்த்து வேற எதையுமே பார்க்க மாட்டாங்கன்னா, அந்த நேரத்திலும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஒருத்தரை பாக்குறாரு, ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை பாக்குறாருன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்காங்க. திரு ஷியாம், அப்போ இந்த முக்கியத்துவம் இருக்கும்போது அவங்க யாருக்கு இந்த ஆலோசனையை கொடுப்பாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து முழுக்க அவங்க எடப்பாடியை விடுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கறதானே இதனுடைய வெளிப்பாடு. ஏன்னா அவர் வெளிப்படையா விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறார், மாநில தலைவர் குறித்த விமர்சனங்களை முன்வைக்கிறார். இரண்டாவது முறையாகவும் கேட்டார், நான் தான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, என்கிட்ட ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க, நான் பேச மாட்டேன், மேலே பாஸ் இருக்கும்போது இவங்களோட எனக்கு என்ன பேச்சுன்ற வரைக்கும் ஆன் ரெக்கார்ட் பேசுறாரு. ஆனாலும் அதுக்கு பிறகு சந்திப்புக்கான நேரம் இருக்கிறது. நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம், கூட்டணி என்னதான் மேலிடத்தில் முடிவு செய்யப்பட்டாலோ கீழ்மட்டத்திலே பணியாற்றினால்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். இது அமித்ஷாவுக்கும் தெரியாததாக இருக்க முடியாது, தேர்தல் விற்பனர் அவர். எனவே தேசிய தலைமை முடிவெடுத்தாலும் மாநில தலைமை அதை செயல்படுத்த வேண்டும். எனவே மாநில தலைமையும் கூட்டணியில இருக்கிற பெரிய கட்சியான அண்ணாதிமுகவும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் பணியாற்ற வேண்டும். அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கு அமித்ஷா முயற்சிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கூறுகிற அந்த கருத்து வந்து வேறு விஷயம். அதாவது அவர் வந்து திமுக ஃபைல் ஸ்கோப்புகள் என்ற பட்டியலை வெளியிடும் போதே என்ன சொன்னார் என்றால், செலக்டிவாக ஸ்கேண்டலை வந்து நாம் எதிர்க்க முடியாது என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆட்சியில இருந்து அத்தனை பேருடைய ஊழல் பட்டியலையும் தான் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு என்றுதான் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் உண்மையிலேயே ஒரு ஊழல் பட்டியல் வெளியிடும் போது தேர்ந்தெடுத்தார் போல் திமுக மட்டும் வெளியிட்டார் அது நம்பகத்தன்மையே இருக்காது. கண்டிப்பாக அதிமுக பட்டியலையும் வெளியிட வேண்டியது வரும், 10 ஆண்டு ஆட்சியில இருந்திருக்கிறார்கள். ஆனால் அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கோ மற்றவர்களுக்கோ அது எப்படி பிடிக்கும், இல்ல சார் அதுல ஒரு லாஜிக் மிஸ் ஆகுது. இப்ப இந்த கேள்விகளை இவங்க முன்வைக்கிறாங்க, நீங்க சிஏஜி அறிக்கையில இந்த முறைகேடுகள்லாம் வந்திருக்குன்னு 2-3 நாட்களா சொல்றோம், அதை பற்றியெல்லாம் அவர் ஒன்னும் ரியாக்ட் பண்ணலையே அப்படின்னாங்க. அப்ப அவர் அந்த இடத்துல அமைதியாக போகக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்கிறதாங்கிற கேள்வியும் வருது இல்ல. கர்நாடக தேர்தலையும் நீங்க கணக்குல எடுத்து பாருங்க, 40-50 லட்சம் தமிழ் வாக்கு இருக்கு, கண்டிப்பாக அதிமுகவுக்கு என்று ஒரு சிறு பகுதியாவது இருக்கும். எனக்கு தெரிந்து 83, 89, 99 அதிமுக வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதியாக இருந்தாலும் சரி, 2 தொகுதியாக இருந்தாலும் சரி, காந்தி நாம் வந்து எம்ஜிஆர் காலத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம், அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏதோ ஒரு ஓட்டு வங்கி அங்கு இருக்கிறது, எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிகாரபூர்வமான பொதுச் செயலாளர், அதிகாரபூர்வமாக அவருக்கு எல்லா படிவங்களிலும் கையெழுத்து போடுகிற உரிமை வந்துவிட்டது. எனவே கர்நாடக தேர்தலுக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை புலிகேசியிலிருந்து வேட்பாளரை திரும்ப பெற்றிருக்கிறாங்க, மேலிடத்திலிருந்து தொடர்பு கொண்டாங்க, அதன் அடிப்படையில் நாங்க செய்யறோம் சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படின்னா திரு ஓ பன்னீர்செல்வத்தை முற்றாக கைவிட்டுட்டாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு வந்துடலாமா? எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அப்படிங்கிற இடத்துக்கு பிஜேபி வந்து விட்டதா? அப்படியான முடிவை உடனடியாக எடுக்க முடியாது. காரணம் எதுவாக இருந்தாலும் வெற்றி தோல்வி என்பது 5% உள்தான், அது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு கணக்கு தான். 1%-5% வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்போதுதான் வந்து மக்கள் மன்றத்தை சந்திக்கிறார். இதுவரைக்கும் அவர் போட்டுக்கொண்டிருந்ததெல்லாம் நிழல் யுத்தம் தான், வெறுமனே வந்து நீதிமன்றங்களின் நெடிய தாழ்வாரங்களில் ஏறி இறங்கி கொண்டிருந்தார். அது எப்படி நடக்கும், எப்படி முடியும் என்பது தமிழ்மணிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போதான் மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கிறார், ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார், ஓரளவுக்கு சுமாரான கூட்டம் என்று வைத்துக் கொண்டாலும் இனி அடுத்தடுத்து கூட்டங்களை போட போகிறார். அப்படி என்றால் ஓபிஎஸ்க்கான ஒரு ஓட்டு பலம் இருக்கிறது. ஓபிஎஸ் ஒரு அரசியல்வாதி, அவர் என்ன அரசியலை விட்டா ஒதுங்க முடியும்? அதிமுக இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு தனி கட்சி துவங்கித்தானே ஆக வேண்டும்.
அப்படி தூங்கினால் அவர் யாரோடு போட்டி போடுவார்? அதிமுகவோடு தானே போட்டி போட வேண்டியது வரும். அதிமுகவோட ஓட்டு வங்கி தானே அதை பாதிக்கும். அரசியல் சுற்றுவட்ட ஓட்டு ஓட்ட பாதை தானே, அப்படியே ஓடிட்டே இருக்கிறது தானே. அப்ப பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக திரள வேண்டும். இடைத்தேர்தலுக்கே சொன்னாங்க யாரோடும் இணைந்து செல்வதற்கு, அதுலதான் முரணே கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரி தெரிஞ்சது. திரு அண்ணாமலையோடு திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையான அந்த விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சது அதுதானே. மீண்டும் நீங்க வந்து இடைத்தேர்தல ஒன்னா வாங்கன்னு சில முயற்சிகள் எடுத்தது, அவர் அதை விரும்பவில்லை என்பதாக தெரிஞ்சது. அப்ப மீண்டும் மீண்டும் அது இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தானே. அது அந்த நிலைப்பாடு ஒண்ணு இவரை ஏற்கனும் இல்ல அவரை ஏற்கனுங்கிற ஒரு இடம் வந்தா பிஜேபி திரு எடப்பாடியோட தானே இருக்க வேண்டியிருக்கும். அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் இந்திய மக்களவை பொது தேர்தலையும் ஒப்பிட முடியாது, ஒன்றாக பார்க்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை சொல்வதை வேண்டுமானால் நாம் கேட்காமல் போகலாம், அமித்ஷா சொல்வதை எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? அது கேட்டுத்தானே ஆக வேண்டும். அதுதானே வந்து இறுதி உத்தரவு. அந்த இறுதி உத்தரவு என்பது வரத்தானே செய்ய வேண்டும். இது போக யார் அழைத்து யார் போனார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது எனக்கு தெரிந்து கோவையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் மூலமாக அமித்ஷா அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் பெற்றுத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றார்கள். அமித்ஷா அழைத்து அவர் போகவில்லை. அமித்ஷாவை வர சொல்லி அமித்ஷா இவரை வர சொன்னார், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்திலே வந்து மணிகண்டன் ஏதோ மறுக்கிறாரு. அமித்ஷா கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக. காரணம் என்னவென்றால் அந்த அதாவது விமான டிக்கெட் புக் பண்ண புக் செய்யப்பட்ட நேரம், இவர்கள் கேட்ட நேரம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது எனக்கு அந்த பழைய நினைவுகளில் இருந்து நான் இதை யூகிக்கிறேன். நேரடியாக நமக்கு அது தெரியாது, யூகம் தான். இல்ல ஆனா ஒரு விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அவர் ஆட்சி பொறுப்புல முதலமைச்சரா இருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தல் வருது, அப்போது திரு டி டிவி தினகரனையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னார் அப்படிங்கறத பலரும் பல இடங்கள்ல அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களா சொன்னாங்க. அதை நிராகரித்தவர் தானே திரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப மட்டும் என்ன அவரை வந்து அவருக்கு என்ன நெருக்கடி கொடுத்துட முடியும்? பக்கத்து வீட்டுக்காரனை பகையுனாக்குவதுதான் அரசியலின் பெரிய ஆயுதம். அந்த காலகட்டத்திலேயே வந்து பெரிய இருவருக்கு இடையே பெரிய அளவுக்கு முரண்பாடு இருந்தது. இல்லை என்றால் 2019 எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு மந்திரி பதவி கொடுக்கும் போது அதிமுகவுக்கு கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? இப்போதான சண்டை, அப்ப வந்து எந்த சண்டையும் கிடையாது. 2019 ஒரு லோக்சபா எம்பி இருந்தாரு, அப்ப கொடுக்கலங்கும் போது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்குமான ஒரு போராட்டம் அங்க இருந்து கொண்டேதான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்தார் என்றால் அது அவரது அரசியல் கான்பிடன்ஸ், அது ஒரு தலைவருக்கு இருக்கத்தான் செய்யும். நம்மால் வெற்றி பெற முடியும் என்று அவர் நினைத்தார். அப்படியான ஒரு வழிகாட்டுதல் அவருக்கு தரப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு பொது பார்வையாக பார்க்கும் போது வெற்றி பெற முடியாது என்பது தெளிவாகவே தெரிந்தது. இன்றைக்கு அமித்ஷா அவர்களுக்கான நெருக்கடி என்னவென்றால் மக்களவைத் தேர்தல் என்பதுதானே அவரது நெருக்கடி. அப்படி என்றால் நிபந்தனை விதிப்பார். அது போக அமைப்பு பொதுச்செயலாளரை பற்றி கூறுவது ஒரு வகையில் தவறு. நான் 2009 காலகட்டத்திலே அமித்ஷா மன்னிக்கவும் அத்வானி அவர்களது அந்த பிரைம் மினிஸ்டர் கேம்பெயினுக்காக முதல் வெப் கேம்பெயின் வந்து பிஜேபிக்கு நான் தான் செய்து கொடுத்தேன். கமலாலயத்தில் 2 அறைகள் இருந்தன. அப்போது அங்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அமைப்பு பொதுச்செயலாளர் RSS பேக்ரவுண்டில் இருந்து வருபவர், அவருக்கான அதிகார எல்லை வேறு, ஆனால் மாநில தலைவருக்கான அதிகார எல்லை என்பது வேறு. எனவே கேசவ விநாயகத்தையும் அண்ணாமலையும் வந்து தயவு செய்து ஒரே தட்டில் வைத்து பார்க்க வேண்டாம். ரைட். திரு மணிகண்டன், நீங்க ஏதோ முரண்பட்டீங்க ஷியாம் அவர்கள் குறிப்பிட்டதுல. கார்த்திக் செல்வன், ஷியாம் சார் சொன்னது ஒரு உண்மைக்கு மாறான தகவல். உள்ளபடியே பாத்தீங்கன்னா இன்று மாலை 7 மணிக்கு தான் திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய அப்பாயின்மெண்ட் உறுதிப்படுத்தியிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதன்படி கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு காலையில 9:30 இண்டிகோ பிளைட்ல கிளம்புறதா இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அது மறுபடியும் 8 மணிக்கு மாற்றி வைக்கப்பட்டதுனால திரு எடப்பாடி பழனிசாமி சாயந்தரம் வந்த விஸ்தாரா பிளைட்ல தான் இப்ப வந்து 7 மணிக்கு இங்க இறங்கினார். அதனால அப்பாயின்மெண்ட் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இவர் கேட்டார், அதற்கு இசைந்து உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வலிந்து கேட்டார் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. தமிழகத்துடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் போய் சொல்லுங்க.
இல்லை, தவறான தகவல், அதான் சொல்றேன். அண்ணாமலை அவர் அண்ணாமலை வந்து மத்திய தலைமை கூப்பிட்டு தான் இங்க வந்தாராங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஆதாரம் தரவுகள் இருக்குதா? அதாவது தமிழகத்துக்கு என்ன சொல்றாரு, வேட்பாளர் லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்கிறாரு. ஆனா பாஜக சார், நான் லெட் மீ ஃபினிஷ். பாஜகவிற்கு வந்து இந்த தேர்தல் கர்நாடகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஈஸியா இல்ல, மிக கடினமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை இப்ப கிளம்பி வரார் அப்படின்னா அவர் டெல்லி தலைமை அழைத்ததா இல்ல அவராக விரும்பி வந்தாராங்கிறது மிகப்பெரிய மில்லியன் டாலர் க்வெஸ்சன் எல்லா இடத்துலயுமே. கர்நாடக தேர்தல் நீங்க சொல்றதுனால சொல்றேன், கர்நாடக தேர்தல் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை சொன்னாரு, ஒரு ரெண்டு இடங்களில் போட்டியிடுகிறவர்களை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலன்னாரு. அதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். இப்பதான் சில நாட்கள் தான் ஆச்சு, அதான் சொல்றேன். அப்ப பாஜகவில் உச்சபட்ச தலைவர் அமித்ஷாவா அண்ணாமலையா? அண்ணாமலை வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு மாநில மேனேஜருங்க. அமித்ஷா தலை இருக்கிறப்ப மலையை பேசுறத பத்தி நாங்க என்ன கேட்கணும்? தலையை சொல்ல சொல்லுங்க இல்லன்னு. அண்ணாமலையோட இந்த அபத்தமான பேச்சினால ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் மனம் புண்பட்டு போயிருக்கிறாங்க. பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒட்டாத அண்ணாமலை தூக்கி எறியப்பட வேண்டும். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி, கோபேக் அண்ணாமலை. அண்ணாமலையை மாத்தினாதான் இந்த கூட்டணி நிலைக்கும் வெற்றி பெறும். இல்ல, இப்ப இதே விதமான ஒரு கோரிக்கையை பிஜேபி சொல்றாங்கன்னு வச்சுங்க, அதிமுக இருக்கிற இரண்டாவது கட்ட தலைவர்கள் யாரோ ஒரு பேரை சொல்லி இவங்களை நீங்க நீக்கினால் மட்டுமே கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அப்படி கூட்டணியில வந்து நீங்க நிபந்தனைகள் விதிக்க முடியுமா? அந்த எந்த ஒரு கட்சி தலைமையும் அவர்களுடைய தலைமையை விட்டு கொடுத்துருவாங்களா ஒரு கூட்டணிக்காக? தேர்தல் கூட்டணி, இந்த தேர்தல் இருக்கு, அடுத்த தேர்தல் இல்லாம போகலாம். கார்த்திகை செல், நான் ஏற்கனவே கேட்டேன், பாஜக தலைமை என்பது ஒருவர் தலைவராக இருந்தாலும் அது ஒரு கூட்டு தலைமை. தமிழகத்தில் உள்ள இரண்டாம் நிலை பாஜக தலைவர்கள் யாராவது திரு எடப்பாடி பழனிசாமியோடு முரண்படுகிறார்களா, அதிமுகவோடு முரண்படுகிறார்களா, உள்துறை அமைச்சர் முரண்படுகிறாரா, பிரதமர் முரண்படுகிறாரா, ஜே வி நட்டா முரண்படுகிறார்? இந்த அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சொல்ற நியூஸ் 18ல நீங்க எழுதி வச்சுக்கங்க, அண்ணாமலை தொடர்ந்தால் இந்த கூட்டணி தொடராது, அண்ணாமலை மாற்றப்படுவார். அதுல வேற இரண்டாவது கருத்தே இல்ல. ரொம்ப உறுதி.